பொண்ணுன்னு நினைச்சு எனக்கு ஒரு புடவை கூட யாரும் வாங்கி கொடுத்ததில்ல. என் வகுத்துல பிறக்காத பொண்ணு அபிஜிக்கும் அம்மாக்கும் வந்துட்டு மூக்குத்தி, அதனாலே தக்கச்சி அபிஜிக்காக்க. எங்க அம்மாக்கு மூக்குத்தி வந்ததுக்கு வாயெல்லாம் பொண்ணு தெரியுது. அன்னையர் தினம், நீ அன்னையர் தினம் வாசல் சொன்னியா? மறுநாள் கேட்டேன், புருஷன் சொன்னா நாள். இங்க பாருங்க, சரோஜா தேவி, சரோஜா தேவிக்கு போன ஜென்மத்துல என் வகுத்துல அந்த புள்ள பிறந்திருக்கும். இந்த சத்தம் போதுதான். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம லண்டன் சிஸ்டர் அவங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு விஜய்க்கும் அம்மாவுக்கும் வந்துட்டு மூக்குத்தி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து நான் வந்து பர்த்டேக்கு வந்து மூக்குத்தி வாங்கலாம்னு பார்த்தேன், பட் வீட்டில் வந்துட்டு ஃபுல்லாக பெயிண்ட் அது. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இது எனக்கு ஃபோன் பண்ணுறேன் விஜய், அம்மா நைட்டு ஒரு மணிக்கு இல்லை 12 மணிக்கு விஜய்க்கு நான் மூக்குத்தி கொடுக்கணும். நீ என்ன பண்ணுற, வளசர வகுதியில் ஒரு மூக்குத்தி வாங்கிட்டு வாங்க. நான் சொன்னேன் வாங்கிட்டு வர்றது பெரிய விஷயம் இல்லடா, கூப்பிட்டு போலயே இவன் வாங்கறதுக்கு, இந்த பொருளை எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்துட்டோம் இல்லையா. அப்புறமா சரி வேற ஏதாவது ஐடியா பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு விட்டேன். அனுப்பி அத கொண்டு வந்து இந்த தங்கச்சி உனக்கு மூக்குத்தி அனுப்பி இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்து ஒரு புள்ள கொடுத்தா எவ்வளவு பெரிய சந்தோஷம். அது இன்னைக்கு என்ன தினம்? அன்னையர்தினத்துக்கு மொத்த 4 மூக்குத்தி வந்துருமா. இந்த மக்கோட 3 தான் இருக்கு, அதே மாதிரி உள்ள போய் ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஒளிஞ்சிட்டு இருக்கு போல, ஏ வளையா போச்சு, ஏ ஓடி ஒளியிறதே வளையா போச்சு. பயமா இருக்கு. 1, 2, 3, 4 வந்துருச்சு. 4 இல்ல, 1 நான் போட்டிருக்கேன், அது 4 அடி. 4 இது எவ்வளவு? 1, 2, 3 இல்ல, 4. புருஷன் சொன்னா 4. இங்க பாருங்க, இந்த பச்சை சிகப்பு வெள்ளை இது வந்துட்டு எனக்கு. இந்த விஷயம் சரோஜா தேவிக்கு தெரியக்கூடாது. அதே ஒரு வீடியோ போட்டேன்ல நானு, தெரிஞ்சவங்களுக்கு இருக்கும் போல அப்படி நினைச்சா. அதுக்கப்புறம் நான் அம்மாவை தான் சொன்னேன், நாங்க எப்பங்க பேர் வச்சுங்கன்னு சிரிச்சாங்க. போன ஜென்மத்துல என் வகுத்துல அந்த புள்ள பிறந்திருக்கும், அடுத்த ஜென்மத்துல என் செல்லக்குட்டி நீங்க என் வகுத்துல பிறக்கணும். எனக்கு இப்படி மூக்குத்தி வாங்கி கொடுத்து, இவ்வளவு அழகான மூக்குத்தி வாங்கி கொடுத்து, இந்த கருவாச்சிக்கு சரோஜா தேவின்னு பேரை வச்சு அந்த வாய்ஸ் மெசேஜ் கேட்கும் போதெல்லாம் தேன் மாதிரி இருக்கும். என் பொண்ணு உண்மையிலேயே நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். இதுவரைக்கு எனக்கு அண்ணா, இதுவரைக்கும் எனக்கு பொண்ணுன்னு நினைச்சு எனக்கு ஒரு புடவை கூட யாரும் வாங்கி கொடுத்ததில்ல. என் மகன் வாங்கி கொடுத்துருக்கான், என் தங்கக்குட்டி எனக்கு வாங்கி கொடுத்துருக்கா. நான் என்ன சாப்பிட நினைச்சாலும் இந்த தங்கக்குட்டி வாங்கி கொடுக்கும். இந்த தங்கக்குட்டிக்கு ஒன்று வாட்ச் இருக்க பாரு விளைச்சி, அது என்ன பண்ணும் எனக்கு அம்மா மாதிரி. இது சாப்பிடு, அதை மறக்கவே மாட்டேன். எப்பயுமே அன்பா நான் எவ்வளவு சாப்பிடணும் அதுக்கு மேலேயே நல்லா சாப்பிடுன்னு அன்பா கொடுப்பாங்க, எனக்கு அது பெருமை. இப்ப எனக்கு கவனம் இருந்தா உண்மையை சொல்ல,
அப்புறம் இப்போ எனக்கு என் வகத்தில் பிறக்காத பொண்ணு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அன்னையர் தினத்தன்னைக்கு எனக்கு மூக்குத்தி கொடுத்து அனுப்பியிருக்காங்க. காலையில் போய் சின்ன திரையில் மீட்டிங் கலந்துட்டு அங்கேருந்து வந்தேன். ஒரு சந்தோஷம். அப்புறம் இப்ப பாடலாசிரியர் சங்கத்துக்கு போயிட்டு அங்கேயும் அன்னையர் தின வாழ்த்துக்கள் நானும் எல்லாருக்கும் சொன்னேன், எனக்கும் மரியாதை கொடுத்தாங்க. வந்த வரும்போது இந்த தங்க குட்டிங்க ரெண்டும் காத்துக்கிட்டு இருக்கு, தங்கச்சி கொடுத்ததை கொடுக்கணும்னு. என்னுடைய அன்பான மகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன ஒண்ணு, நான் முகத்தி குத்த கூடாது போடுறீங்களா இப்போ? அப்புறம் போடுறீங்களா? போட்டு வயசானதுக்கு அப்புறம் இதெல்லாம் எனக்கு தானே, எது இதெல்லாம் தங்க மாதிரி கண்ணாடி வேலையில கையெல்லாம் சுருங்கிரும், கையெல்லாம் சுருங்கிரும், இதெல்லாம் உனக்கு பிறகு எனக்கு தானே. ரொம்ப பாசமானவங்க அப்படி கேட்டாங்க. நம்ம எப்படி பாசமா தானே இருக்கோம்? அது பாசம் உண்மை தானே? அப்ப நான் பேசத்தானே செய்வேன். அப்புறம் இந்த மூக்குத்தி பாத்தீங்கன்னா எங்கள் அம்மா கொடுத்த என்னோட தங்கச்சிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்க வீட்டில் எல்லாருமே வந்துட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மருமகளுக்கு வேற கொடுத்துருக்காங்க. ஆனா மகளே, நீங்க மருமகளுக்கு மூணு கொடுத்துட்டு எனக்கு ஒண்ணு கொடுத்துருக்கீங்க. ஆனா என் மூக்கத்தில ஆறு கல்லு இருக்குல்ல? அதுதான் மூணுலயும் மூக்கத்தி. ஆமா, ஒண்ணு ஒண்ணு இருக்கு. உனக்கு மொத்தமா அப்ப கல்லு கணக்கு போடுவோமா? சரி, அப்ப அடுத்த வாட்டி அம்மா கணப்பாதீங்க. இல்ல, அடுத்த வாட்டி அம்மா கணப்பாதீங்க. சாரிப்பா, காமெடியா பேசிட்டோம். உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பி. எங்க உள்ளத்துல அப்படியே நிறைஞ்சு நின்னுட்டேங்க. என் பொண்ணு நமக்கு இங்க இருக்கிறவங்களே கொடுக்கணும்னா அப்படி எவ்வளோ யோசனை இருக்கு, எவ்வளோ இருக்கு. அங்கேருந்து லண்டன்ல இருந்து அந்த செலவெல்லாம் பார்க்காம அனுப்புறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப. ஆனா நானு வாய்ஸ் மெசேஜ் போடும்போது நான் திருப்பி வாய்ஸ் மெசேஜ் போட்டேன், மகளே உங்க அன்பு போதும், எனக்கு இந்த மாதிரி எல்லாம் அனுப்பாதீங்க. அம்மா, நான் அனுப்பிட்டேன், நீங்க இப்படி எல்லாம் நினைக்க கூடாது, நீங்க பாசமா கொடுக்கறத வாங்கிக்கணும்னு திருப்பி வாய்ஸ் மெசேஜ் போட்டீங்க. அன்பா கொடுக்கறது எப்பயும் வேணாம்னு சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் செஞ்சாதான் தங்கச்சியா அப்படின்னு ஒரு சில பேர் வந்துட்டு கோவப்படுவாங்க. எல்லாருமே வந்து தங்கச்சி அக்காட்டையும் எங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே எங்களுக்கு பிடிக்கும். ஆனா இவங்க வந்து போன ஜென்மத்துல ஏதோ ஒரு உறவு அவங்க எங்களை வந்து புடிச்சுக்கிட்டாங்க. அப்படியே அவங்க அண்ணன் வந்துட்டு இறந்துட்டாங்க. அதனால நான் பேசுறது அவங்களுக்கு அட்டாச்சா இருக்குது. நான் என்ன புரிய செஞ்சுமோ அவங்களுக்கு அண்ணன் மாதிரி தெரிஞ்சு வந்துட்டு நைட் விஜய் அவங்களுக்கு பகல் பொழக்குது. இன்ஸ்டாகிராம்ல வந்து போன் பண்ணி அழுதாங்க. அப்ப எனக்கு அப்படியே கண் கலங்குச்சு. அப்பத்திருந்து அப்படியே பேசி ஒரு உறவா போயிட்டு இருக்கு சார். ரொம்ப எமோஷனலா போயிடுச்சு. ஆமா, மக இந்தியாவுக்கு சென்னைக்கு வந்த உடனே இல்ல, இது வாய் வார்த்தைக்கோ வீடியோக்கோ சொல்றதுல உண்மையிலே நானுமே அதுதான் சொல்லிருக்கேன். பொதுவாவே யார் வந்தாலும் உபசரிப்பது நம்மளுடைய தமிழர்கள் பண்பாடு. அதுல இன்னமும் இப்படி எல்லாம் ஒரு பாசத்தை காட்டி அப்படி எங்களை ஒரு பாசமலை பாசத்திலே அடிச்சா நாங்க என்ன பண்றது? இது ஒரு தாங்குவாங்களா? அப்ப இன்னொரு கேள்வி, அப்ப அவங்க வந்தாதான் கவனிப்பீங்களா? அப்ப மத்தவங்க யாராவது வந்தாலும் இல்ல இல்ல, அந்த கேள்வி வரும். சந்தோஷத்துல பேசிடுறோம். நீ நல்லா கூட்டுறானா? தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கு. அதனாலயே நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். நீங்கதான் எங்களுக்கு ஒரு சேனல் போச்சு, நாளைக்கு வீடியோ கிடைச்சிருச்சு.
இல்ல உண்மையிலேயே செல் எடுத்துட்டானே நான் எடுக்கிற வீடியோ அப்படின்னு சொன்னா அதோட சந்தோஷத்தை பார்க்கும் இல்ல நான் நினைச்சேன் ஒரு 3 நிமிஷம் பேசுவீங்க அதுக்கப்புறம் நாளைக்கு ஏதாவது குக்கிங் போட்டுக்கலாம் நினைச்சேன் 3 சேனலும் போய் அதுக்கப்புறம் ஒரு பள்ளத்துல போய் விழுந்து எப்படி எந்திரிக்கிறது தெரியாம இவங்க பட்ட கஷ்டம் நான் எத்தனை நாள் அழுதுருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் சேனல் போனோடனே பிக்பாஸ் சேனல் ஆரம்பிக்கிறேன் அப்போ வந்துட்டு வீடியோ டக்குன்னு போட முடியல அப்போ நான் அதை சொல்றேன் அந்த வீடியோலயே என்னால நிறைய வீடியோ போட முடியல தப்பான செய்தின்னு கமெண்ட்ஸ்ல போடுறாங்க அண்ணா உங்களுக்கு 3 சேனல் போயிருக்கு நீங்க அதெல்லாம் பாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் போடுறாங்க எனக்கு எவ்வளவு பெரிய விஷயம் ஏதோ பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம கஷ்டத்தை பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு ஊக்குப்படுத்துவாங்களே அந்த மாதிரி இருக்கு அது அதுக்கப்புறமா சரி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்து அடுத்து போட்டுதான் அது கொஞ்சம் பிக்கப் போச்சு இப்ப இது கொஞ்சம் டல்லா இருக்குது வருது எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எங்க குடும்பமே நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நீங்க பாசத்தோட எங்களை திட்டி மெசேஜ் போட்டாலும் நாங்க ஏத்துப்போம் ஏன்னா ஒரு நம்ம ஒரு குடும்பம் தான் நாளைக்கு எப்படி திட்டுறது மட்டும் பாருங்க இதை சரி பண்ணுங்க அப்படின்னா அது ஒரு சந்தோஷம் அம்மா நான் பாஸ்வேர்ட் திட்டுறேன் அறிவில்ல பரவாயில்ல பாசத்தோட அறிவு கிட்ட கருவாச்சி நல்ல வீடியோ போடுனா கூட நான் சந்தோஷப்படுவேன் பயங்கரமா கமெண்ட்ஸ் வர போகுது உண்மையிலே அவரு பயங்கரமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த மூக்குத்தியை பிடிச்சிருக்கும் போது இந்த மூக்குத்தியை கையில பிடிச்சுக்கிட்டு நான் பேசும்போது எனர்ஜியா இருக்குல்ல எனக்கு ஒரு தனி எனர்ஜி என்னோட தங்க குட்டி ஆமா தங்கத்துல மூக்குத்தி எனக்கு அனுப்பி இருக்காங்க ஓசில வந்திருக்குல எனர்ஜியா இருக்கும் ஏய் அது ஒரு பாசம் பாசம் பாசத்துல வந்தது இல்ல பாஸ் அம்மா இங்கிலீஷ்ல ஓசினா தமிழ்ல பாசம் மம்மி அல்லாஹ்வே பயமா இருக்கு அது ஆனந்த கண்ணீரியா இது ஆனந்த கண்ணீர் கண்ணுக்கு தெரியாது ஆ கண்ணுக்கு தெரியாது உள்ளே இருக்கும் கண்ணலயாவது வருமா வராது வாயில வந்தா அது பேர் ஜொல்லு கண்ணில் வந்தா மட்டும்தான் அது கண்ணீர் ம் சரி ரொம்ப மொக்கையா போயிருக்கு தெரியுது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறோம் கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட்ஸ் பண்ணிருக்க பிடிக்கலன்னா கூட பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுவோம் நிறைய வாட்டி அப்படியே சொல்றாங்க இல்ல அவங்க மனசுல இருக்கிறத நம்ம சொல்லிட்டு வெளிப்படையா பேசிட்டோம்னா அது நல்லது என்ன சொல்றாங்க ஏன் நம்மளுக்கே இந்த வீடியோ பிடிக்க மாட்டேது விஜய் வந்துட்டு இந்த கத்தி கைதி படத்துல வர மாதிரி வந்தோம் ஆமா எல்லாருமே சந்தோஷமா இருங்க நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருந்தா மத்தவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க சரி எனக்கு ஒரு நாலு மோதிர தாமிச்சிருந்தா நாங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறோம் அது வரைக்கும் பாய் 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 நண்பர்களே